ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னடா இவன் புதுசாக பாட்டெல்லாம் பாடுறான்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்போ எழுதுனது, ரிசல்ட்டு நேற்று வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும்னு அப்பப்பாப்பாப்பா எல்லாத்தையும் ஒரு பாடாக படுத்திருச்சுனே சொல்லலாம். ஒரு மனுஷன் எக்ஸாம் எழுதி எத்தனை நாளுங்க காத்திருக்கிறது? ஸ்கூல் பசங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்ச நாள் காத்திருக்கலாம், நாங்கள் அடுத்த வேலைக்கெலாம் போக வேண்டாமா அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப குமுறிட்டு இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு இன்னும் தெரியல. போதா குறைக்கு யார் யாரோ எங்கெங்கே இருந்து புதுசாக வந்து மனுலாம் கொடுக்குறாங்க கோர்ட்டில், இது தடை விதிக்கணும், எங்களுக்கு வந்து இதில் வந்து சம் பிரிவினை வேணும் அப்படின்லாம் வந்து சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ ரிசல்ட்டை வந்து குயிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வேலையிலனா அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லையா, இன்னொரு ப்ரிப்ரேஷனுக்கு இன்னொரு கோச்சிங் சென்டரை போயாவது படிக்க ஆரம்பிக்கலாம். இது மாதிரி புலம்பல் நான் மட்டும் இல்லைங்க, தேர்வு எழுதிய சுமார் 20 லட்சம் பேர் இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நமக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. குரூப் 4 ரிசல்ட்டு எப்போ வெளியாக போகுது அப்படின்ட்டு தேர்வு மையத்துக்கிட்ட இருந்து நமக்கு த்ரூ கவர்மெண்ட் மூலமாக ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எப்போ நம்மளுக்கு தேர்வு முடிவுகள் வரும், என்ன ரீசன்னால் டிலே ஆகுச்சு, அந்த டிலே ஆனது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இது மாதிரியான தகவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் அப்டேட்டான வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பார்த்திங்கன்னா ஜூலை 2022 வந்து நடத்தி முடிச்சுது. இப்போது தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ரிசல்ட்டுக்காக வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. செயல்முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் மற்றும் ஸ்கோர் கார்டு வந்து டிசம்பர் 2022 வெளியிடப்படும்னு டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னால் குரூப் 4 ரிசல்ட் அறிவிக்க டிலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த நியூஸ் தான். வேலைவாய்ப்பு அலுவலக பணி நியமனங்களில் மட்டுமே கலப்பு மனம் புரிந்தவர்கள் முன்னுரிமை பெற முடியும் அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 தடை நீங்கியதுனே சொல்லலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களில் கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க கோரி டாக்டர் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை சார்பில் ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள குரூப் 4 தேர்வு அறிவிப்பானையில் கலப்பு திருமணம் புரிந்தோருக்கான முன்னுரிமை வழங்குவது குறித்து எந்த தகவலும் இல்லை, எனவே கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா, நீதிபதி பரேஷ் உபாத்வாய் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களில் மட்டுமே கலப்பு திருமணம் புரிந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், போட்டித் தேர்வு மூலமாக அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 அண்ட் ஆல்சோ மெனி எக்ஸாம்ஸ் இதில் மேற்கொள்ளப்படும் நேரடி நியமனங்களில் முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை, இது அரசின் கொள்கை முடிவு என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பணி விதிகள் தொடர்பான பொதுநல வழக்கு தொடர முடியாது, மேலும் மனுதாரர் கலப்பு திருமணம் புரிந்தவர்கள் அல்ல, அதனால் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு அடிப்படை உரிமை இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த ரீசனுக்காக மட்டும்தான் குரூப் 4 ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு டிலே பண்ணிகிட்டே போயிருந்தாங்க. இப்போது இதுக்கு தெளிவான முடிவு கிடச்சிருக்கிறனால குரூப் 4 ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு நாளில் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி நாட்களுக்குள்ளே குரூப் 4 ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ யார் யாரெல்லாம் அந்த ஆன்சர் கீ வச்சு நீங்கள் பார்த்து எனக்கு மார்க் வரும், கட் ஆஃப் மார்க் வரும்,
நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க மறக்காமல் உங்களுக்கு தேவையான அந்த பேக்கப் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் இறுதிக்குள்ளே ரிசல்ட் டெஃபினட்டாக வந்துடும், யாருமே கவலைப்பட வேண்டாம். மெயின் ரீசனாக இருந்த இந்த தடையே வந்து இப்போ தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் இந்த வாரம் இறுதிக்குள்ளே, எல்லாரும் எதிர்பார்க்கலாம் குரூப் 4 ரிசல்ட்டு. இது மாதிரியான தகவலை நான் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான இன்ஃபர்மேஷன், டேட்டா, அப் டு டேட் தகவல்கள் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி நண்பர்களே.